நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சுரல் வால் பேப்பர்ஸ் ஹச்டி வால் பேப்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் நம்மளுக்கு பத்தாயிரத்துக்கும் மேலே வால் பேப்பர்ஸ் இருக்குது நல்ல கிளாரிட்டியாகவே இருக்குது இதனுடைய எம்பி சைஸும் பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருக்குது நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது வேணுங்கிறீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமான வால்பேப்பர்ஸ் இருக்குது நல்லா கிளாரிட்டி இதனுடைய எம்பி சைஸும் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வைஸாக பிரிச்சுருக்காங்க அனிமல்ஸ் மாதிரி அனிமல்ஸ் வால் பேப்பர் நேச்சுரல் வால் பேப்பர் பிரிச்சுருக்காங்க இப்போ இப்போ வந்து நீங்கள் இந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இமேஜ் இப்படி வந்துருதா இது அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக கேலரியில் சேவ் ஆயிரும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவரட் இது கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே இந்த கேட்டகரி இதுலேயே உங்களுக்கு ஃபேவரட்டில் போய் ஆட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா கீழே இந்த கே கேலரி மாதிரி ரவுண்ட் கலர் ஆரஞ்ச் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் இந்த பிக்சரை வைக்கணுமா லாக் ஸ்க்ரீனில் வைக்கணுமா ரெண்டுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடு வரும் நண்பர்களே ஆடு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு ரொம்பவே அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க ஆனால் பிக்சர் கிளாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு நல்லா பட்டர்ஃப்ளை வால்பேப்பர்ஸ் பாருங்க ஒவ்வொரு பிக்சரும் அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி சூப்பராக இருக்குது நண்பர்களே இது பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பிக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது எந்த ஒரு வாட்டர்மார்க் ஆடும் உங்களுக்கு வராது அதாவது சேனல் வேறு ஏதாவது நேமு அந்த மாதிரி வாட்டர்மார்க் இது வந்து உங்களுக்கு வராது என்னுடைய மொபைல் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகுது வேறு எதுவும் இல்லை நீங்கள் மேலே ரைட் சைடில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் இதை வச்சு கிளிக் பண்ணிங்க நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு வேணாலும் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் சூப்பராக இருக்குது இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது வைஸாக பட்டர்ஃப்ளை பேர்ட்ஸு இந்த மாதிரி ட்ராப்ஸு ஃபீல்ட்ஸு ஃப்ளவர்ஸு ஃபேகன் மிஸ்ட்டு ஃப்ரூட்ஸு ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க ரெயின் ரெப்டிப்ஸ் ரிவர் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது ரீசண்ட்டாக என்னென்ன நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் மோஸ்ட் வியூவ்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் என்ன இது பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது எடிட்டர் சாய்ஸ் இதாக செலக்ட் பண்ணுற இதுன்னு கூட சொல்லலாம் ரேண்டம் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் மேலே அந்த த்ரீ டே லைன் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் கேட்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் இந்த அப்ளிகேஷனுடைய பேக்ரவுண்டு இது வந்து எம்பி வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிடும் நம்ம அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின் பேப்பர்ஸ் பத்தாயிரம் இதுவும் அதே மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் ரெண்டு அப்ளிகேஷனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ டி இது பைக்ஸ் கார் பேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஆடு கொடுத்துருக்காங்க அதுபோக இடையில இடையிலையும் நனம்பத்தில் அதிகமாக வரல ஆடு பார்த்திங்க அப்படின்னா இடையில ப்ளே ஆகிறது கம்மியாக தான் இருந்துச்சு இப்போது சமீபமாக அதிகமாகிட்டு வந்து வருது பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிக்சருமே உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாவே இருக்குது இந்த இமேஜினுடைய சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது நான் வந்து கசையில் சொல்ல காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி செம்மையாக இருக்குது நம்மளுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவங்களும் நம்மளுக்கு கேட்டகரி வரையாக கொடுத்துருக்காங்க நியூ த்ரீ டி இது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சும்மா வியூ பண்ணி வந்து வந்துடும் அந்த பிக்சர் கார் பைக் அடுத்து மை ஃபேவரட் நீங்கள் மேலே ஃபேவரெட் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இங்கே வந்துடும் இந்த பிக்சரெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இந்த பிக்சர் என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுக்கு கேலரி ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி நம்மளுக்கு அந்தளவுக்கு ப்ளர் ஆகலை நல்லாவே நம்மளுக்கு இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று புள்ளி இருபத்தெட்டு எம்பி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலருக்கு இதுவே அதிகமாக தான் தெரியும் ஏன்னா இந்தளவுக்கு நம்ம பிக்சர் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதெல்லாம் நாலு எம்பி அஞ்சு எம்பிக்கு பக்கமாக போயிடும் நம்மளுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லாமல் இந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க இதனுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று புள்ளி தொண்ணூத்தஞ்சி எம்பி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு எம்பிக்குள்ளே இருக்குது மேக்ஸிமம் ஒரு அஞ்சு எம்பி வரும் இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களது ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே